இன்றைக்கி இந்த வீடியோவில் சோப்பு எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். சோப்பு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவை அது யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்று பாத்திரம் விளக்க யூஸ் பண்ணியிருப்போம், இல்லைனா துணி துவைக்க யூஸ் பண்ணியிருப்போம், அப்படியும் இல்லைன்னா கண்டிப்பாக குளிக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். சோப்பு போட்டு குளிக்காமல் இருந்தோம்னா 100% குளித்த மாதிரியே கம்ப்ளீட் ஆகாதான். அவ்வளோ ஏங்க, நேற்று பிறந்த குழந்தைய கூட இன்றைக்கி குப்பரை கவுத்தி போட்டு முதுகில் சோப்பு தைக்காமல் விட மாட்டேங்காங்க. அந்த மாதிரி சோப்பு டெவலப் ஆகி நிற்கிது. ஆனால் நம்ம முந்தின தலைமுறை வரைக்கும் பார்த்திங்கன்னா சோப்பு இந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானதாக இல்லை. ஏன், நம்ம தாத்தாவே கூட சின்ன வயசில் சோப்பெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நாம் நினைப்போம் சோப்பு வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் உருவாயிருக்கும் அப்படின்னு, ஆனால் அப்படி இல்லை. சோப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே யூஸ் பண்ணிட்ருக்காங்க. வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈராக்கில் தான் சோப்பை வந்து உற்பத்தி பண்ணி யூஸ் பண்ணிட்டுருந்துருக்காங்க. ஈராக்கில் பார்த்தீங்கன்னா கிமு 556 ஒரு அரசர் இருந்திருக்கார். அந்த அரண்மனையில் வந்து பனிப்பெண்ணாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க நிறைய பேர். அவங்க வந்து அந்த தரையை க்ளீன் பண்ணுறதுக்காக எரிஞ்ச மரத்தில் உள்ள சாம்பலை வந்து எடுத்து தரையை க்ளீன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதையெல்லாம் அந்த அரசர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் அந்த அரண்மனையில் இருக்கிற சயின்டிஸ்டெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாரு. எப்படியாவது ஒரு சோப்பு ஒன்று கண்டுபிடிங்கடா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்கிறாரு. அவங்களும் முட்டி மோதி ட்ரை பண்ணுறாங்க. அதுக்குன்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணி முட்டி மோதி அதுக்குன்னு ஒரு பொருளை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த பொருள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, இது தண்ணியில் கரைகிற மாதிரி இருக்கணுமா, அதுக்குன்னு ஒரேடியாக கரைஞ்சிடக்கூடாதான், அப்புறம் அது நல்லா கரையெல்லாம் க்ளீன் பண்ணுறதாகவும் இருக்கணுமா, இதெல்லாம் கண்டிஷனாக இதை வச்சு அந்த பொருளை வந்து ரொம்ப சவாலாக கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க சாம்பல் கூட அனிமல்ஸோட கொழுப்பெல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணுறாங்க. கூடவே மெழுகு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சூடுபடுத்தி அதை வத்தை வச்சு அதிலிருந்து சோப்பு சைஸுக்கு கட் பண்ணி எடுக்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு மனுஷனால் கண்டுபிடிச்ச சோப்பு. இந்த சோப்பை வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தரையை க்ளீன் பண்ண தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா துணி துவைக்க யூஸ் பண்ணிட்டுருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா தான் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற வணிகர்கள்லாம் மற்ற நாட்டுக்கு இதெல்லாம் ஏற்றுமதி செய்ய ட்ரை பண்ணுறாங்க. அப்படியே ஏற்றுமதி செஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக டெவலப் ஆகுது. அப்படியே மற்ற நாட்டுக்கெல்லாம் போய் சேருது சோப்பு. சோப்புக்கு வந்து சோப்புன்னு எப்படி பேர் வந்துச்சுன்னா, ஒரு மலையோட பேரா SAPOங்கிறது. அந்த மலை பார்த்திங்கன்னா ஒரு நாள் திடீர்னு தன்னாலே தீப்பிடிச்சி எரிஞ்சிருக்கு. அந்த மலையில் இருந்த விலங்குகள் எல்லாம் கருகி செத்து போயிருக்கு. அந்த விலங்குகளெல்லாம் பாதி எரிஞ்சும் பாதி எரியாமையும் இருந்திருக்கு. அந்த விலங்குகள்லேருந்து உடம்புல உள்ள கொழுப்பு எல்லாத்தையும் எடுத்து இந்த சோப்பு உற்பத்திக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விலங்குகளோட நினைவாக இருக்கட்டும்னு சொல்லி அந்த மலையோட பேரை வந்து இதுக்கு வச்சுருக்காங்க. அதனால தான் இதோட பேர் சோப்புன்ருக்கு அப்படின்னு நிறையா வரலாற்று வல்லுநர்கள் தகவல்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 13 நூற்றாண்டாக மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி தான் செஞ்சுருக்காங்க. மற்றபடி மற்ற நாடுகள்லாம் உற்பத்தி செய்கிற முயற்சியில் இறங்கவே இல்லை. அப்புறமா ஒரு 15ஆம் நூற்றாண்டில் தான் ஐரோப்பாவில் உள்ள ஒரு 2 நகரங்களில் சோப்பு தயாரிக்கிற பணியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே வகையான சோப்பை தான் அவங்க எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க. தரையை துடைக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே சோப்பை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிரான்ஸில் பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் குளிக்கிறதுக்குன்னு சொல்லி சாஃப்டாக தனியாக ஒரு சோப்பை தயாரிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அனிமலோட கொழுப்புக்கு பதிலாக ஆலிவ் ஆயிலையும் தேங்காய் எண்ணெயும் சேர்க்குறாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இதெல்லாம் கலந்து உருவாகிற சோப்பை தான் மனுஷங்க குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டுருந்துருக்காங்க. 1789வது வருஷத்து வரைக்கும் சோப்பு வந்து ஒரு குடிசை தொழிலாகவும் ரொம்ப கஷ்டமான தொழிலாகவும் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஆண்ட்ரூ பியர்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு புதுசாக ஒரு மிஷின் மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கிறாரு, புதுசாக ஒரு தொழில்நுட்பம். அந்த மிஷினை வச்சு நம்ம ஈஸியாக சோப்பு தயாரிக்கலாம். அவரோட மருமகன் வந்து 1862 லண்டனில் வந்து சோப்பு தயாரிக்கிற ஒரு கம்பெனியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த கம்பெனிக்கு வந்து அவரோட மாமனார் நினைவாக பியர்ஸ்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. பியர் சோப்பு இன்னும் கூட இருக்குது, பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த சோப்பு இப்படி தான் உருவாகிருக்கு. இந்த சோப்பு தான் ஃபஸ்ட்டு வேர்ல்டுலேயே வணிக ரீதியாக உருவாக்கப்பட்ட ஒரு சோப்பு கம்பெனி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சின்ன குழந்தை சோப்பு எடுக்கிற மாதிரி இருக்குல்ல, இதுதான் ஃபஸ்ட்டு பியர் சோப்போட லோகோவாக இருந்திருக்கு. இவங்க தயாரிக்கிற சோப்பு வந்து நல்லா தரமான சோப்பாக இருந்திருக்கு. அதனால் இதோட ரேட்டு வந்து ரொம்ப தாறுமாறாக இருந்திருக்கு. இதனால் இதை வந்து பணக்காரங்க மட்டும்தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஏழைகள் யாருமே வாங்கலை.
அதுக்கப்புறமா வில்லியம் கோசேஸ் அப்படிங்கிறவர் இந்த தொழில்நுட்பத்தை, அதாவது இந்த சோப்பு தயாரிக்கிற ஐடியாவெல்லாம் அவர் கண்டுபிடிச்சி எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி பொதுவாக ஒரு சோப்பு மாதிரி குறைஞ்ச ரேட்டுக்கு கண்டுபிடிக்கிறாரு. இந்த சோப்பு வந்து அமெரிக்கா ஐரோப்பான்னு எல்லா இடத்துலையுமே எல்லா விதமான மக்களும் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க எல்லோரும் சோப்பை தயாரித்து உற்பத்தி செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனால் சோப்பு வந்து உலகம் ஃபுல்லாக பரவுறதுக்கு இன்னும் ரெண்டு பேர் தான் காரணம். அவங்க வந்து வில்லியம் லீவர் அப்புறம் ஜேம்ஸ் லீவர், இந்த ரெண்டு பிரதர்ஸ் தான் காரணம். ஒரு பொருளை தயாரித்தா மட்டும் பத்தாது, அதை விளம்பரப்படுத்த தெரியணும், அதாவது அந்த சோப்பை வந்து மார்க்கெட் பண்ண தெரியணும். அப்படி மார்க்கெட் பண்ணுறதுல தான் இவங்க ரெண்டு பேரை இறங்கி செஞ்சுருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து 1886 லீவர் பிரதர்ஸ் அப்படின்னு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுற கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது மூலமாக இவங்க இந்த சோப்பை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லீவர் பிரதர்ஸ் வந்து யூனி லீவர் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. இவ்வளோ தாங்க சோப்பு எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஸ்டோரியை பற்றி ஒரு இதில் நான் படித்தது. அப்புறமா யாரெல்லாம் சோப்பு யூஸ் பண்ணுறத வெறுக்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நானும் சோப்பு யூஸ் பண்ணுறத அதிகமாக விரும்ப மாட்டேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.